ரங்கையா அப்படிங்கிற ஒருத்தன் வயல்ல கூலி வேலை செஞ்சுக்கிட்டு அவனுடைய வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தான். ரங்கையா பொண்டாட்டி பேரு கௌரி. அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க. ரங்கையா அவனுடைய ரெண்டு பிள்ளைங்களையும் படிக்க வைக்கிறதுக்கு படாத பாடு பட்டுக்கிட்டு இருந்தான். அந்த குடும்பமே பாவம் வறுமையில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. ரங்கையா ஆஞ்சநேயருக்கு பெரிய பக்தனா இருந்தான். கௌரி ஸ்ரீராமருடைய பக்தையா இருந்தா. அவங்க வீட்டுல ஸ்ரீராமர் ஆஞ்சநேயருடைய சிலைகள் இருந்துச்சு. தினமும் அந்த சிலைகளுக்கு அவங்க ரெண்டு பேருமே பூஜைகளை செய்வாங்க. இங்க பாரு கௌரி, இந்த வாரம் கூலி பணம் கம்மியா தான் இருக்கு. ஒரு வாரம் இதை வச்சு எப்படியாவது ஓட்டிடு. ஐயோ, என்னங்க இப்படி சொல்றீங்க? ஏற்கனவே வீட்டுல பொருள் எதுவும் இல்ல. இந்த பணத்தை வச்சு வீட்டுக்கு பொருள் வாங்கவா இல்ல பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டவா? இப்போதைக்கு இந்த பணத்தை வீட்டுக்கு பயன்படுத்திக்கலாம், பசங்களுக்கு ஃபீஸ அடுத்த மாசம் கட்டிக்கலாம். அது எப்படிங்க முடியும்? ஏற்கனவே டீச்சருங்க ஃபீஸ் கட்ட சொல்லி சொல்றாங்களாமா. கிட்டத்தட்ட ரெண்டு மாசமா நாம ஸ்கூல் ஃபீஸ் கட்டவே இல்ல. இப்படி அடுத்த மாசம்னு சொன்னா எப்படிங்க? என்ன பண்றது கௌரி? ஜமீன்தாரு நிறைய வேலை வாங்கிப்பாரு, ஆனா சம்பள பணத்தை சரியா கொடுக்க மாட்டாரு. நாங்க எதுவும் கேள்வி கேட்க மாட்டோம்னு தான் ஒவ்வொரு தடவையும் இப்படி பண்றாரு. அவரை எதிர்த்து கேள்வி கேட்கிற தைரியம் இங்க யாருக்குமே கிடையாது. நிம்மதியா வாழணும்னா அவரை எதிர்த்து கேள்வி கேட்காம தான் இருக்கணும். அப்படி எதிர்த்து பேசலனா நாம தான் பசிப்பட்டியோட இருக்க வேண்டியிருக்கும். என்னவோ இந்த மாதிரி ஆட்களுக்கு எப்பதான் கடவுள் பாடம் போட்டு வானோ என்னவோ. அப்படி கௌரி ரங்கையா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி அந்த வாரம் முழுக்க ஒரு வேளை சாப்பிட்டு ஒரு வேளை சாப்பிடாம ரொம்பவே கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தாங்க. அம்மா, டீச்சரு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட சொல்றாங்க. ஆமாம்மா, நிச்சயமா ஃபீஸ் கொண்டு வந்து தரணுமா, அப்படி இல்லைனா ஸ்கூலுக்கு வர வேண்டான்னு சொல்றாங்க. ஐயோ, ஏன் இந்த நிலைமை வந்திருக்கு? கடவுளே, என்ன பண்றதோ. நாளைக்கு நீங்க ஸ்கூலுக்கு போங்க, அடுத்த மாசம் நிச்சயமா நம்ம ஃபீஸ் கட்டிடலாம். அப்படி கௌரி பசங்க கிட்ட சொன்னான். அடுத்த நாள் பசங்களும் ஸ்கூலுக்கு போனாங்க. என்ன, இன்னைக்காவது ஃபீஸ கொண்டு வந்தீங்களா இல்லையா? இல்ல டீச்சர், அடுத்த மாசம் ஸ்கூல் ஃபீஸ அம்மா கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமா நாங்க கொண்டு வந்து கொடுத்துருவோம். எங்களை ஸ்கூலுக்குள்ள போக விடுங்க டீச்சர். 6 மாசத்துக்கு முன்னாடி கட்ட வேண்டிய ஃபீஸ் இப்ப வரைக்கும் நீங்க கட்டல. கேட்டா அடுத்த மாசம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இதெல்லாம் நடக்கிற விஷயம் இல்ல. நீங்க இனிமே ஸ்கூலுக்கு வர வேண்டாம். ஃபீஸ் கட்டினா மட்டும்தான் உங்களை நாங்கள் ஸ்கூலுக்குள்ளரே விட முடியும். அப்படி டீச்சர் சொன்னதுனால பாவம் கிரி ரவி ரெண்டு பேரும் ரொம்பவே கவலைப்பட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கும் வந்துட்டாங்க. என்ன பசங்களா வீட்டுக்கு வந்துட்டீங்க? இப்போதானே போனீங்க? வீட்டில் ஏதாவது மறந்து வச்சுட்டு போயிட்டீங்களா? இல்லைம்மா, ஃபீஸ் கட்டலைன்னு டீச்சர் எங்களை வெளியில் அனுப்பிட்டாங்க. ஃபீஸ் கட்டினா மட்டும்தான் ஸ்கூலுக்கு உள்ளேயே போக முடியுமா? இந்த மாதிரி ஒரு நாள் வரவே கூடாது அப்படின்னு தான் இத்தனை நாளாக நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். கடைசியில் அந்த நாளும் வந்துருச்சா? அப்படி கௌரி அப்போதான் வீட்டுக்கு வந்த ரங்கையா கிட்ட விஷயத்த சொன்னான். பசங்களா, எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. அடுத்த மாதம் எப்படியாவது ஸ்கூல் ஃபீஸ் கட்டிடுறேன். அப்புறம் நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகலாம். என்னங்க, நான் வேணா ஒன்று பண்ணட்டுமா? இன்னையிலேருந்து நானும் உங்கள் கூட வேலைக்கு வரேங்க. நானும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு 4 காசு சம்பாதிக்கிறேன். அந்த காசை வச்சு பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டிடலாம்லங்க. வேண்டாம் கௌரி, பசங்க இப்ப வீட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு துணையா நீயும் இருக்கணும். அதனால நீ வேலைக்கு போக வேண்டாம், நானே ஏதாவது பண்ணி பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். அப்படி ரங்கையா கௌரி கிட்ட சொன்னான். அடுத்த நாள் காலையிலேயே எழுந்துச்சு ரங்கையா. குளிச்சு முடிச்சுட்டு அவன் தினமும் கும்பிடுற ஆஞ்சநேயருக்கு முன்னாடி போய் உக்காந்துக்கிட்டு இப்படி வேண்டிக்கிட்டு இருந்தான். சாமி, இப்போதைக்கு என் குடும்பம் ரொம்பவே கஷ்டத்துல இருக்கு. எங்களுக்கு எல்லா வழியும் மூடி இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு இந்த பிரச்சனையில இருந்து என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. அப்படி வேண்டிக்கிட்டு ரங்கையா வெளியில போனான். இன்னொரு பக்கம் கௌரியும் காலையில எழுந்துச்சு குளிச்சு முடிச்சுட்டு அவ தினமும் கும்பிடுற ராமருக்கு முன்னாடி போய் உக்காந்து இப்படி வேண்டிக்கிட்டா. ராமா, சின்ன வயசுல இருந்து நான் உன்னதான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். என் வாழ்க்கையில சந்தோஷம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் உன்கிட்டதான் சொல்றேன். இப்போ நானும் என் குடும்பமும் ரொம்பவே கஷ்டத்துல இருக்கோம். தயவு செஞ்சு எங்களை இந்த மாதிரி நிலைமையில இருந்து நீங்க தப்ப காப்பாத்தணும். அப்படி கௌரி ஸ்ரீராமர் கிட்ட வேண்டிக்கிட்டா. இது எல்லாத்தையுமே ராமர் ஆஞ்சநேயர் ரெண்டு பேரும் கேட்டாங்க. ஆஞ்சநேயா, நம்ம பக்தர்கள் ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. அவங்க நம்மளதான் முழுசா நம்பி இருக்காங்க.
அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய நேரம் இப்போ வந்திருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்கள நாம் சோதிச்சு பார்த்தாகணும். நான் போய் என்னுடைய பக்தையை சோதிச்சு பார்க்குறேன், நீ உன்னுடைய பக்தனை சோதிச்சு பாரு. அப்படி ஸ்ரீராமரும் ஆஞ்சநேய சுவாமிகளும் அவங்க பக்தர்களை சோதிக்க விரும்பினாங்க. நினைச்ச மாதிரியே ஸ்ரீராமர் ஒரு வயசானவர் உருவத்தில் அவங்க வீட்டுக்கு போனார். ரொம்ப பசிக்குதுமா, என்னால் ஒரு அடி கூட முன்னாடி எடுத்து வைக்க முடியலை. சாப்பிட ஏதாவது இருந்தா கொஞ்சம் கொடுமா? உங்களை பார்த்தா எங்கள் அப்பா மாதிரியே தான் இருக்கீங்க. வந்து உக்காருங்க, உங்களுக்கு நான் சாப்பாடு பரிமாறுறேன் அப்படின்னு சொல்லி கௌரி அவருக்கு சாப்பாடு பரிமாறினா. ஆமா, நீ சாப்பிட்டியாமா? நானா? வீட்டில் இருந்தது கொஞ்சம் சாப்பாடு தான். என் ரெண்டு பிள்ளைங்களும் இப்போ தான் சாப்பிட்டாங்க. நான் சாப்பிடலாம் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளதான் நீங்கள் பசி அப்படின்னு கேட்டு வந்தீங்க. அதனால் இந்த சாப்பாடு உங்களுக்கு கொடுத்துட்டேன். அப்படின்னா இப்போ வீட்டில் சாப்பாடு இல்லையாமா? ஏன் இல்லை, இருக்கு. ஆனால் ஒருத்தருக்கு போதுமான அளவுக்கு தான் இருக்கு. கொஞ்ச நேரத்தில் என் புருஷன் வீட்டுக்கு வந்துடுவார், அவருக்கு அந்த சாப்பாடு கொடுக்கணும். நீங்கள் எங்களை பற்றி எதுவும் யோசிக்காதீங்க. நான் வேணும்னா நாளைக்கு கூட சாப்பிட்டுப்பேன். நீங்கள் இப்போ சாப்பாடு சாப்பிடுங்க அப்படி கௌரி அந்த வயசானவர்கிட்ட சொன்னான். இன்னொரு பக்கம் ரங்கையா வயலில் வேலை முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருந்தான். வழியில் அவன் ஒரு வயசானவரை பார்த்தான். அவரும் பார்க்க ரொம்பவே சோர்வடைஞ்சி இருந்தாரு. இங்க பாருப்பா தம்பி, ரொம்ப சோர்வா இருக்கு. காலையிலிருந்து இந்த மரத்துக்கு கீழே தான் உக்காந்துக்கிட்டு இருக்கேன். யாருமே உதவ மாட்டேங்கிறாங்க. தயவு செஞ்சு என்ன உன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் சாப்பாடு போடுப்பா. பார்த்தா ரொம்பவே சோர்வான மாதிரி இருக்கீங்க, வாங்க இப்போவே கூட்டிகிட்டு போகிறேன். அப்படி ரங்கையா அந்த கிழவனை அவன் கூடவே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனான். ஏற்கனவே வீட்டில் வந்த அந்த வயசானவர் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. கௌரி, யார் இவர்? யாருன்னு தெரியாதுங்க, ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னார். அதனால தான் அவருக்காக சாப்பாடு போட்டு கொடுத்துருக்கேன். ஐயோ, இவரும் ரொம்ப சோர்வாக தான் இருக்காரு, இவருக்கும் சாப்பாடு போடு. ரங்கையா அப்படி சொன்னதுனால கௌரிக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு புரியல. உடனே கௌரி ரங்கையாவை உள்ளே கூட்டிகிட்டு போய் அவன்கிட்ட இப்படி சொன்னான். நான் சாப்பிட வச்சிருந்த சாப்பாடு தாங்க அந்த வயசானவருக்கு நான் கொடுத்தேன். இப்போ நீங்கள் இன்னொரு வயசானவரை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. நம்ம வீட்டில் இருக்கிறது இவ்வளோ சாப்பாடு தான். இப்போ இந்த சாப்பாட்டையும் இவருக்கு கொடுத்துட்டான், அப்புறம் நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க? என்னை பற்றி ஒன்றும் யோசிக்காத. பாவம், அவங்க வயசானவங்க, வேணும்னா நாளைக்கு பணம் சம்பாதிச்சு நாளைக்கே சமைச்சும் சாப்பிட்டுக்கலாம். முதல்ல அவங்களுக்கு சாப்பாடு போடு. ரங்கையா அப்படி சொன்னதுனால கௌரி இன்னொரு வயசானவருக்கும் சாப்பாடு கொடுத்தா. அப்போ திடீர்னு அவங்க ஸ்ரீராமராவும் ஆஞ்சநேயராவும் மாறிட்டாங்க. அதை பார்த்து எல்லாரும் ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க. அப்போ அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஸ்ரீராமர் ஆஞ்சநேயர் பாதத்தில் விழுந்தாங்க. உங்களுடைய இந்த நல்ல குணம் எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. நீங்க வயசுக்கு மரியாதை கொடுத்து வயசானவங்க பசியை தீர்த்துருக்கீங்க. நீங்க பசியோடு இருந்தும் மற்றவங்க பசியை தீர்க்க நீங்க முயற்சி பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய கஷ்டத்தை தீர்க்க தான் நாங்கள் வந்திருக்கோம். அப்படி ஸ்ரீராமரும் ஆஞ்சநேயரும் சேர்ந்து ஒரு பானை நிறைய தங்க காசுகளை அந்த குடும்பத்துக்கு கொடுத்தாரு. அப்படி அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையுமே வாழ்த்தி ஸ்ரீராமர் ஆஞ்சநேயர் ரெண்டு பேருமே அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டாங்க. ஒரு அழகான ஊர்ல நிறைய ஜனங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அங்கதான் வீரையா அப்படிங்கிற ஒருத்தனும் வாழ்ந்துகிட்டு இருந்தான். வீரையா ஆஞ்சநேய சுவாமிக்கு சிறந்த பக்தனா இருந்தான். அவன் சலவ தொழிலாளியா இருந்தான். ஊர்ல இருக்கிற எல்லாருடைய துணிகளையும் வாங்கிட்டு போய் துவச்சி அதை இஸ்திரி பண்ணி கொடுப்பான். அந்த வேலை மூலமா அவன் நிறைய பணத்தையும் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தான். என்னமோ, இந்த ஊர்ல யாரும் என்ன மதிக்கிறதே கிடையாது. எல்லார் துணியில இருக்கிற அழுக்கையும் எடுக்கிறது நான் தான். ஆனாலும் இந்த ஊர்ல கொஞ்சம் கூட எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாம் என் நேரம். அப்படி வீரையா ரொம்ப கவலையோடவே வீடு வீடா போய்கிட்டு இருந்தான். அவங்க துவைக்க கொடுக்கற துணிகளை அவன் சேகரிச்சு வச்சுக்கிட்டு இருந்தான். என்ன வீரையா ரொம்ப கவலையா இருக்க, என்ன விஷயம்? என்னன்னு சொல்றது கமல், நேரத்துக்கு சரியா எல்லா துணியும் துவைச்சு கொடுக்கணும். ஆனா யாருமே நேரத்துக்கு பணம் கொடுக்கறதில்ல. பணம் கேட்டா நாளைக்கு நாளானிக்குன்னு தள்ளி போடுறாங்க.
கொஞ்சம் சத்தமா கேட்டா எல்லாரும் என்னையே திட்ட வராங்க. உலகம் இப்படிதான் வீரையா, என்னைக்கா இருந்தாலும் உன் பணம் உன்னை வந்து சேரும், நீ கவலைப்படாத. அதுலேயும் நீ அந்த ஆஞ்சநேயருடைய பக்தனாச்சே, உன்னை யாரும் ஏமாத்த மாட்டாங்க. அப்படி கமல் வீரையா கிட்ட சொன்னான். வீரையா கமல் கிட்ட இருக்கிற துணிகளை கூட வாங்கி எல்லாத்தையும் ஆத்தங்கரைக்கு கொண்டு போனான். அங்க எல்லா துணிகளையும் போட்டு அவன் துவைக்க ஆரம்பிச்சான். அப்படி அன்னைக்கு நாள் புறா ரொம்பவும் கஷ்டப்பட்டு எல்லாருடைய துணிமணிகளையும் துவைச்சு அதை காய வச்சு வீட்டுக்கும் கொண்டு வந்துட்டான். அப்படி வீரையா அவன் துவைச்ச துணிகளை எல்லாத்தையுமே வீட்டுக்கு கொண்டு போய் அதை இஸ்திரியும் பண்ணி ஒவ்வொரு வீட்டுக்கா போய் எல்லாருடைய துணிகளை அவங்க வீட்டுக்கு கொடுத்துட்டு வந்துகிட்டு இருந்தான். அப்பாடா, ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் துணியை கொடுத்துட்டு வர்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு, இனி வீட்டுக்கு போய் ஓய்வெடுக்கணும். அப்படி வீரையா வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தான். அப்போ அவன் பக்கத்துல அந்த ஊரோட தலைவரான ராமையா வந்து இப்படி சொன்னாரு. இங்க பாரு வீரையா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னங்க ஐயா? நீங்க என்கிட்ட என்ன சொல்ல வந்தீங்க? நீ இனிமே துணி துவைக்கிறத விட்டுடணும். நீ ஆத்துக்கிட்ட துணி துவைக்கிறதால ஆத்து தண்ணி அழுக்காய்கிட்டு இருக்கு. அந்த தண்ணிய பயன்படுத்த முடியாம போகுது. அதனாலதான் இனி நீ ஆத்துல துணி துவைக்க கூடாது. உண்மைதாங்க ஐயா, நீங்க சொல்றது உண்மைதான். துணி துவைக்கிறதால தண்ணி எல்லாம் அழுக்காகுதுதான். ஆனா நான் துணி துவைக்கிறதுக்கு எங்க தான்யா போறது? அந்த ஆத்தை விட்டா எனக்கு வேற என்ன இடம் இருக்கு? நம்ம ஊர்ல ஒரு பாழடைஞ்ச கிணறு இருக்குல்ல, அங்க உக்காந்து துணியை துவைச்சிக்கோ. கிணத்துல இருந்து தண்ணி இறைச்சி துணி துவைக்கிறது கஷ்டம்தான், ஆனா அதை விட்டா உனக்கு வேற வழி கிடையாது. அப்படி ராமையா சொன்னதுனால வீரையா ரொம்பவும் கவலையோட வீட்டுக்கு போனான். என்னாச்சுங்க, ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? மறுபடியும் ஊஜனங்க எல்லாரும் பணத்தை ஏமாத்துறாங்களா? இல்ல, வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கும் போது ராமையா பார்த்தாரு, இனிமே ஆத்துல துணி துவைக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. நடக்கும் முடியாதோ? இனிமே அந்த கிணறு தான் எனக்கு ஒரே வழி. அப்படி வீரையாவும் ஜான்சியும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி அந்த நாளும் முடிஞ்சு போயிடுச்சு. அந்த ஊர்ல பாழடைஞ்ச பழைய கிணறு ஒண்ணு இருந்துச்சு. அந்த கிணறு பக்கத்துல யாருமே போறதே கிடையாது. ஏன்னா அந்த கிணத்துல ஒரு பேய் இருக்கு அப்படின்னு எல்லாருமே நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த விஷயம் உண்மைதான். அந்த கிணத்துல ஒரு பயங்கரமான பேய் இருந்துச்சு. அந்த பேயோட பேரு மாயா. பல வருஷமா என்னை இந்த கிணத்துக்குள்ளேயே அடைச்சி வச்சிருக்காங்க. யாரும் இந்த பக்கம் வரவும் மாட்டேங்கிறாங்க. யாராவது ஒருத்தங்க வந்து இந்த கிணத்துல இருக்கிற தண்ணியை எடுத்துட்டா போதும், தண்ணியோட சேர்ந்து என்னுடைய ஆன்மாவும் வெளியில வந்துடும். ஆனா எனக்கு உதவி செய்ய யாருமே வரமாட்டேங்கிறாங்களே. அப்படி அந்த பேய் ரொம்பவும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. இது இப்படி இருக்கும்போது இந்த பக்கம் வீரையாவும் அவனுடைய பொண்டாட்டி ஜான்சியும் பயந்துகிட்டேதான் அந்த கிணத்துக்கிட்ட போய்கிட்டு இருந்தாங்க. இந்த கிணத்துல ஒரு பயங்கரமான பேய் இருக்குன்னு ஊஜனங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தத நான் கேட்டேங்க. அதனாலதான் இந்த பக்கம் யாரும் வர மாட்டேங்கிறாங்களாமா. ஆனா அந்த ராமையா மட்டும் இங்கதான் வந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிருக்காரு. என்னவோ, நமக்கு நல்ல காலம் எப்ப வருமோ என்னவோ. என்ன பண்றது, இதுதான் நம்ம வேலை. நம்ம வேலைய நாம நிச்சயமா செஞ்சுதானே ஆகணும். அதுலயும் நாம ஆஞ்சநேயருடைய பக்தர்கள், இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. அப்படி வீரையா அந்த கிணத்துக்கு பக்கத்துல வந்தான். கிணத்துக்கு பக்கத்துல இருந்த குப்பை தூசு எல்லாத்தையுமே அவன் சுத்தம் செஞ்சு அதுக்கப்புறமா கிணத்துல இருக்கிற தண்ணிய வெளியே இறைச்சான். அவ்வளவுதான், உடனே கிணத்துக்குள்ள இருக்கிற அந்த பேய்க்கு திடீர்னு சக்திகள் வந்துச்சு. பாத்தியா, இங்க பேய் இருக்குன்னு ஊருக்குள்ள சொன்னது எல்லாமே சும்மாதான். இங்க பேயும் கிடையாது, ஒன்னும் கிடையாது அப்படின்னு வீரையாவும் ஜான்சியும் ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு அவங்க கொண்டு வந்த துணிகளை துவைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து துணியை துவைச்சு அதை காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வீட்டுக்கு கொண்டு போனாங்க. அன்னைக்கு ராத்திரி நேரம் கிணத்துக்குள்ள இருந்து அந்த பேய் வெளியில வந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பல ஆண்டுகளுக்கு அப்புறமா எனக்கு இன்னைக்குதான் விடுதலை கிடைச்சிருக்கு.
யாரோ ஒருத்த வந்து என்னை விடுதலை பண்ணிட்டான். நல்ல வேலை பண்ணியிருக்கான். இனி இந்த கிணத்துக்கிட்ட யாரு வந்தாலும் அவங்கள நான் கொன்னு தின்ன போறேன். அப்படி அந்த மாயா பேய் கிணத்துக்கிட்ட யாரு வந்தாலும் அவங்கள கொன்னு திங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுச்சு. அடுத்த நாள் காலையில வீரையாவும் அவருடைய பொண்டாட்டி ஜான்சியும் சேர்ந்து கிணத்துக்கிட்ட போய்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க எதிர்க்க கனக்கையா வந்து இப்படி கேட்டான். ராமையா உங்களை துணி துவைக்க கூடாதுன்னு சொல்லிட்டாராமே, நீங்க இப்போ எங்க துணி துவைக்கிறீங்க? நம்ம ஊர்ல ஒரு பாழடைஞ்ச கிணறு இருக்கு இல்லையா, அங்கதான். அப்படி அந்த பாழடைஞ்ச கிணத்த பத்தி கேட்ட உடனே அங்க இருக்கிற எல்லாருமே திடீர்னு ரொம்பவே பயந்து போயிட்டாங்க. அங்க பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல ஐயா, அது யாரோ சொன்ன கட்டுக்கதை. அங்க பேயும் கிடையாது ஒன்னும் கிடையாது. அப்படி வீரையா எல்லார்கிட்டயுமே சொன்னான். வீரையாவோட பேச்ச நம்பி மெதுவா மெதுவா ஜனங்க எல்லாருமே அந்த கிணத்துக்கிட்ட போக ஆரம்பிச்சாங்க. அப்படி எல்லாரும் அந்த கிணத்து தண்ணிய அவங்களுடைய தேவைகளுக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு ராத்திரி கனக்கையா அந்த கிணத்துக்கிட்ட போனான். வீரையா தான் சொன்னானே கிணத்துல எந்த பேயும் கிடையாதுன்னு. பகல்ல கிணத்துக்கிட்ட நிறைய பேர் இருப்பாங்க, இப்ப யாரும் கிடையாது. நான் எவ்வளவு தண்ணி வேணும்னாலும் வீட்டுக்கு கொண்டு போயிடலாம் அப்படின்னு கனக்கையா கிணத்துல இருந்து தண்ணிய இறைச்சான். ஆனா அதுல தண்ணிக்கு பதிலா ரத்தம் தான் இருந்துச்சு. அத பார்த்து கனக்கையா ரொம்பவே பயந்து போயிட்டான். அங்கிருந்து அவன் தப்பிச்சு ஓடி போக தான் முயற்சி பண்ணான். ஆனா அதுக்குள்ள அந்த மாயா பேய் கிணத்துக்குள்ள இருந்து வெளியில வந்துச்சு. உடனே மாயா பேய் கனக்கையாவோட கழுத்து பிடிச்சிருச்சு. கனக்கையா பயந்துகிட்டு இருந்தான். அவனுடைய கழுத்தை அது இருக்க ஆரம்பிச்சது. என் கிட்ட இருந்து தப்பிச்சு போலான்னு பாக்குறியா? அது என்னைக்கும் முடியாது. இங்க வந்தவங்க யாரும் இதுவரைக்கும் தப்பிச்சு போனதே இல்ல அப்படின்னு சொல்லி அந்த மாயா பேய் கனக்கையாவோட கழுத்தை நெருக்கி அவனை கொன்னு போட்டுருச்சு. அதுக்கப்புறமா அவன அது தின்னுடுச்சு. அப்படி அந்த பேய் கனக்கையாவை கொன்னுட்டு மறுபடியும் கிணத்துக்குள்ள போயிடுச்சு. இது எப்படி இருக்கும் போது அடுத்த நாள் காலையில வீரையா எப்போ போலவே ஜான்சி கூட அந்த கிணத்துக்கிட்ட வந்தான். கிணத்துக்கிட்ட எல்லா இடத்துலயும் ரத்த ரத்தமா இருந்துச்சு. இன்னொரு பக்கம் கனக்கையாவோட பொண்டாட்டி கனக்கையாவை காணும் அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு வந்துகிட்டு இருந்தா. அவளும் நேரா வீரையா கிட்டதான் வந்தா. நேத்து ராத்திரியில இருந்து என் புருஷனை காணும், எங்க போனாருன்னு தெரியல. நேத்து நைட்டு குடிக்கணும்னு சொல்லிதான் கிணத்துக்கிட்ட வந்திருந்தாரு அப்படின்னு கௌதமி வீரையா கிட்ட சொன்னா. கிணத்து பக்கத்துல கனக்கையாவோட மேல் தொண்டும் வாட்சும் கீழே விழுந்திருந்துச்சு. சந்தேகமே இல்ல, கனக்கையா நிச்சயமா ராத்திரி கிணத்துக்கிட்ட தான் வந்திருக்கணும். ஆனா எங்க போனான்னு தெரியல. அப்படி எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது கிணத்துக்குள்ள இருந்த அந்த பேய் வெளியில வந்துச்சு. எல்லாருமே அந்த பேய பார்த்து ரொம்பவே பயந்து போயிட்டாங்க. நான் தான் அந்த கனக்கையாவ நேத்து நைட்டு கொன்னுட்டேன். இந்த கிணத்துக்கிட்ட யாரு வந்தாலும் நான் அவங்கள கொல்லுவேன். நான் முதல்ல கொல்லணும்னு நினைச்சதே உன்னதான் வீரையா அப்படின்னு சொல்லி அந்த பேய் வீரையாவ கொல்றதுக்காக வந்துச்சு. அப்ப வீரையா ஜான்சி கௌதமி மூணு பேருமே வேக வேகமா வீரையோட வீட்டுக்குள்ள ஓடி போயிட்டாங்க. எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் கதவை தாப்பா போட்டு சாத்திட்டாங்க. வெளியே நின்னுகிட்டு இருந்த அந்த பேய் சத்தமா இப்படி கூப்பிட்டு இருந்துச்சு. மரியாதையா வெளியே வா வீரையா, நேத்து கனக்கையா தான் என்னுடைய பசிய தீத்தான். இன்னைக்கு எனக்கு ரொம்ப பசிக்குது, இன்னைக்கு என்னோட பசிய நீ தான் தீக்கணும் அப்படின்னு அந்த பேய் கதவுக்கு வெளியில நின்னுகிட்டு வீரையாவ சத்தமா கூப்பிட்டு இருந்துச்சு. என்ன இது, இப்படி ஆயிடுச்சே? கடவுளே, ஆஞ்சனேயா, நான் உன்னதாம்ப்பா நம்பி இருக்கேன். நீ இருக்கிற தைரியத்துலதான் அந்த கிணத்துக்கிட்டயே நான் போனேன். ஆனா இப்ப எல்லாரையுமே மாட்டி விட்டுட்டேன். வெளியில இருக்கிற பேய்கிட்ட இருந்து நீ தான்ப்பா எங்களை காப்பாத்தணும் அப்படின்னு வீரையா வீட்டுல இருக்கிற ஆஞ்சநேயர் சாமி கிட்ட மனசார வேண்டிக்கிட்டு இருந்தான். வீரையாவோட வேண்டுதல ஆஞ்சநேயரும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தாரு. இது எப்படி இருக்கும் போது வெளியே இருக்கிற அந்த மாயா பேய் கதவு ஒடிச்சு உள்ள வர முயற்சி பண்ணுச்சு. நினைச்ச மாதிரியே அது கதவை உடைச்சது. அப்ப அந்த கதவு ரெண்டாயி வெளியில போய் விழுந்துருச்சு. ஆனா உள்ள வந்தப்ப இருந்தது வீரையால, அவனுக்கு பதிலா ஆஞ்சநேயர் இருந்தாரு. ஆஞ்சநேயரை பார்த்த உடனே அந்த மாயா பேய் ரொம்பவே பயந்து போச்சு. ஒவ்வொரு அடியா அது பின்னாடி நடந்து போய்கிட்டு இருந்துச்சு. என்ன பயந்து ஓடி போக பாக்குறியா? என் பக்தர்களை கொடுமைப்படுத்தும் போது எங்க போச்சு இந்த பயம் அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேயர் அவருடைய கையில இருக்கிற கதையால அந்த பேயோட தலையில அடிச்சாரு. அவ்வளவுதான், அந்த பேய் தரையோட தரையா போயிடுச்சு. அப்படி ஆஞ்சநேயர் அந்த ஊரு கிணத்துல இருந்த அந்த பேய ஒரேடியா அழிச்சிட்டாரு. இனிமே உங்களுக்கு எந்த பயமும் இல்ல,
நீங்க சந்தோஷமா இருக்கலாம். அப்படியே பக்தர்களை வாழ்த்தி ஆஞ்சநேயர் அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டாரு.